திருமூல தேவாய நமஹ. சுத்த சைவம் என்கிற தலைப்பிலே வரும் மூன்றாவது பாடலை காண்போம். பாடல் 1421. கற்பன கற்று கலைமண்ணு மெய்யோகம் முற்பத ஞானம் முறைமுறை நன்னிகே எற்பத மேவி துரிசற்று மேலான தற்பரம் கண்டுள்ளோர் சைவ சித்திராமே. பொருள்: கற்று தெளிவடைய வேண்டியன அனைத்தையும் கற்று 16 கலைகளை உடைய சந்திர கலைகளில் பொருந்தி உண்மையான சமாதி நிலை கை கூட பெற்று இந்நிலை அடைவதற்கு முன் ஓம்காரத்தின் அறிவினை முறையாக எய்தி பிரணவம் உணர்த்திடும் சாந்திய தீசக்கலையில் பொருந்தி உயிரின் மாயா சார்பான நிலையினை விடுத்து மேலாம் பரம்பொருளை கண்டும் தரிசித்தும் நித்தியராக வீற்றிருப்பவரே சுத்த சைவராவர். இதில் வந்து கற்பனை கற்று வேத நூல்களை கற்று தெளிவடைய, துரிசுன்னா அழிவனவற்றை விரும்பி, அதாவது உயிர்களின் மலமாய காரியங்களை விரும்பி சேர்தல். கலைமண்ணு மெய்யோகம் பிரணவத்தை அறிய உதவும் பிரசாதார கலைகள். தற்பரம் அனைத்துக்கும் மேலான பரம்பொருளாகிய சிவம். இது மந்திரத்தின் கருத்து. சுத்த சைவருக்கான படிநிலை கூறப்பட்டுள்ளது.